صفة الصلاة ذكرنا أنه يأتي أولا بشروط الصلاة தொழுகைய முறை நாங்கள் சொன்னோம் ஆரம்பத்தில் தொழுகையுடைய நிபந்தனைகளை அவர் செய்திருக்க வேண்டும் அவருடைய இரண்டு கால்களையும் உடலுக்கு நேராக வைத்துக் கொள்ள வேண்டும் அவர் இரண்டு கைகளையும் காது சோனை அளவு உயர்த்தி அதே போன்று தன்னுடைய இரண்டு தோல் புஜத்துக்கும் முன்னால் உயர்த்தி தக்பீரத்துல் இஹ்ராமை செய்ய வேண்டும் அல்லாஹு அக்பர் நعم ثم يضع هكذا على صدره وضع هكذا பின்னர் இடது கரத்தின் மீது வலது கரத்தை வைத்து தன்னுடைய நெஞ்சின் மீது வைத்துக்கொள்ள வேண்டும் அல்லது தன்னுடைய நெஞ்சிலை வைத்து வலது கையால் இடது கரத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் ஆரம்பமாக அவர் துஆ உல் இஸ்திஃப்தாஹ் என்று அழைக்கப்படக்கூடிய வஜ்ஜத் இது போன்றதை ஓதிக்கொள்ள வேண்டும் அது பின்னர் அல்லாஹ்வுடைய அதாவது அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டு பிஸ்மில் சொல்லி ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ள வேண்டும் பின்னர் அவருக்கு முடியுமான சூறாவை அல்லது ஆயத்துக்களை ஓதிக்கொள்ள வேண்டும் பின்னர் தக்பீர் சொல்லி ருக்குவுக்கு செல்ல வேண்டும் இந்த இரண்டு முழங்கைகளும் மடக்கக்கூடாது நேர இருக்க வேண்டும் முதுகை பொறுத்தவரையிலும் அது தலைக்கு நேராக அப்படியே இருக்க வேண்டும் சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று கட்டாயமாக ஒரு முறை சொல்ல வேண்டும் விரும்பினால் அதை விட அதிகமாக அவர் கூட்டிக் கொள்ளலாம் நபி வரியில் வந்திருக்கக்கூடிய ஏனைய திக்ர்களையும் சொல்லிக் கொள்ளலாம் அவர் பின்னர் எழுந்த எழும்புகின்ற பொழுதே தன்னுடைய கையை உயர்த்தி கொண்டு அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அதாவது சமய அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி எழும்ப வேண்டும் அதற்கு பிறகு அவருடைய கையை விட வேண்டும் பின்னர் அவர் சுஜூத் செய்கின்ற பொழுது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி சுஜூத் செய்ய வேண்டும் அவர் இரண்டு கைகளையும் அதாவது விரல்களையும் அவர் நெருங்கிக் கொள்ள வேண்டும் அதாவது தன்னுடைய கால்களில் விரல்களை அவர் கிப்லாவை நோக்கி மடக்கிக் கொள்ள வேண்டும் அதை வைத்து மடக்கிக் கொள்ள வேண்டும் கைகளை விரல்களை ஒன்றோடொன்று நெருக்கமாக அதாவது தக்பீர் கட்டுகின்ற பொழுது எப்படி இருந்ததோ அதே போன்று நெருக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் கையை கீழே வைப்பது அதாவது தன்னுடைய முழங்கையை அப்படியே கீழே வைப்பது ஹராமாக இருக்கிறது அல்லது காலை உயர்த்துவதும் கூடாது ஹராமாக இருக்கிறது சுப்ஹான ரப்பியல் ஆலா என்று ஒரு முறை சொல்ல வேண்டும் அதே போன்று இரண்டு புஜங்களையும் அவர் அதாவது இரண்டு கைகளையும் தன்னுடைய உடலில் இருந்து விழாவில் இருந்து அகற்றி இருக்க வேண்டும் அவர் அல்லாஹ் அக்பர் என்று அதற்கு பிறகு எழும்பி உட்காருவார் அதாவது தொழுகையில் உட்காரக்கூடிய எல்லா இருப்புகளை பொறுத்தவரை இந்த வகையிலே தான் அவர் உட்கார வேண்டும் கடைசி தஹியா அதாவது அத்தஹியாத்தில் இருக்கின்ற பொழுது தஷஹுதில் இருக்கின்ற பொழுது அவர் இந்த முறையில் உட்கார வேண்டும் அவர் தஷஹுதில் அவருடைய விரலை அசைக்க வேண்டும் அதாவது சைக்கினை செய்ய வேண்டும் والسلام يقوم فقط بالرقبه بالراس فقط السلام عليكم ورحمه الله السلام عليكم ورحمه الله அதாவது சலாம் கொடுக்கின்ற பொழுது தலையால் மட்டும் தான் சலாம் கொடுக்க வேண்டும் முழு உடலையும் திருப்ப கூடாது வலது பக்கமும் இடது பக்கமும் சலாம் கொடுக்க வேண்டும் يعني لا يسلم هكذا ينحرف عن القبله او يرفع يديه அதாவது அவர் சலாம் கொடுக்கின்ற பொழுது அவருடைய உடலை திருப்ப கூடாது அல்லது கையை உயர்த்த கூடாது ياتي بعد الصلاه بالاذكار الوارده عن النبي صلى الله عليه وسلم مع عقد الانامل بالتسبيح والله اعلم தொழுது முடித்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அவர்கள் ஓதியதா நபி வழியில் வந்திருக்கக்கூடிய திக்ர்களை
ஓதிக்கொள்ள வேண்டும், தன்னுடைய கையினால் அதை எண்ணிக்கொள்ள வேண்டும். النظر دائما يكون موضع السجود. தொழுகையில் இருக்கின்ற பொழுது எங்களுடைய பார்வை எப்போதும் சுஜூத் செய்யக்கூடிய இடத்தை நோக்கி இருக்க வேண்டும். வல்லாஹ் அஃலம். அல்லாஹ் மிக அறிந்தவன்.